வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி உருளைக்கிழங்கு, பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கிலோ உரித்த பச்சை பட்டாணி, 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. வாங்க எப்படி பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் லைட்டாக செவந்ததும், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமும் வதங்கணும். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நிறைய போடுங்க, ஏன்னா நம்ம மிளகாய் தூள்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். வெங்காயம் சீக்கிரம் வந்துங்க, உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போடுற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிடலாம். பூரி உருளைக்கிழங்குக்கு எப்பவுமே நம்ம கடலைப்பருப்பு அதிகமாக போடணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் தான் நம்ம போடணும். ஒரு 5-6 பச்சை மிளகாய் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வச்சு செய்கிறேன். 5-6 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஒரு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு தோல் உரித்த பட்டாணி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். பட்டாணியை ஒரு 10 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வதக்கி வேக விட்டுருங்க. ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சிட்டோம், அதனால் பட்டாணி சீக்கிரம் வேகாது, அதனால் 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பட்டாணி வேகட்டும். பட்டாணி வேகும் போதே ஒரே ஒரு பெரிய தக்காளி, ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே செஞ்சு சாப்பிடுவோம். ஒரு தக்காளி போதும், இது 2-3 போட்டிங்கன்னா புளிப்பாயிடும். 1/2 போட்டுக்கோங்க. பட்டாணி நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுடலாம். உருளைக்கிழங்குல உப்பு காரம்லாம் ஏறணும். உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு.
இது பூரி சப்பாத்தி தோசை சுட்டு மசாலா தோசை மாதிரி நம்ம உள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. கண்டிப்பாக என்னோடய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.